ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரி மந்த்து ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த மந்த்துன்னு சொல்லலை, அது வந்து நம்மளுக்கு வந்து சிஎம் எலெக்ஷன் டேட் பொறுத்து தான் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கனால இப்போ வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு ஸ்டடி பிளான் பார்ப்போம். இது படிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ ஜான்வரி, ஃபிப், மார்ச் மூணு மந்த்துக்கு நாங்கள் வந்து பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதுபடி படிச்சிங்கன்னா போர்ஷன் முக்கால்வாசி கவர் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனவரி மந்த்துக்கு இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கும் டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கும் காமனானது தான். ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்டாண்டர்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் படிச்சிங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனவரி 1 to 7, இன்றைக்கி வந்து ஜனவரி 1லேருந்து முடிஞ்சால் படிங்க, இல்லாட்டி நாளையிலேருந்து கூட உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஸோ 7-7 டேஸாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஜனவரி 1 to 7, அடுத்து 8 to 14 அந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு பிரிச்சுருக்கோம். ஸோ ஜான்வரி 1 to 7 பார்த்துக்கோங்க. டுமாரோலேருந்து கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7-7 டேஸாக வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். ஜான்வரி 1 to 7, அடுத்து 8 to 14 அந்த மாதிரி வருது. இந்த மந்த்து படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் போர்ஷன் நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதுபடி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 7 டேஸில் வந்து நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டைம் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து டைம் இல்லை, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி படிக்காட்டினாலும் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த மந்த்து வந்து மெமரி போயம் எல்லாமே படிக்க போகிறோம். மெமரி போயம் இருக்கும்ல, ஸோ மெமரி போயம், வாழ்த்து, திருக்குறள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிச்சிருங்க. உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன இருக்கோ போர்ஷன், அப்புறம் 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன வந்து மெமரி போயம் இருக்கோ அதை படிச்சிருங்க. நான் காமனாக தான் சொல்கிறேன், தனித்தனியாக சொல்லலை. மெமரினால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெமரி போயம் நீங்கள் படிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 1, அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா லெசன் 1. ஸோ இயல் 1 இருந்துச்சுன்னா இயல் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதில் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. வாழ்த்து இந்த மாதிரி இருக்கும்ல லெசன் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதைகள் இருந்தால் அதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இயல் 1 எப்படி இருக்கும்னு ஃபுல்லாக பார்த்து இயல் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் லெசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி போயம் எல்லாமே இங்கிலீஷில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெசன் 1 சேர்த்து தான் போயமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லெசன் 1 படிக்கிறப்பே போயமும் சேர்த்து படிச்சிருங்க. அதுக்குரிய க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. லெசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம் மெமரி போயம் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் போயமில் இருக்க க்வெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க என்னென்ன இருக்கோ எல்லாமே படிச்சிருக்கணும். லெசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கிராமர் பார்த்தீங்கன்னா கிராமர் படிக்கணும். டென்சஸ் ஆர்டிகல்ஸ், ஸோ டென்சஸ் ஆர்டிகல்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த டென்சஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டென்சஸ்க்கு தனி வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ் கிராமர் செக்ஷன் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இங்கிலீஷ் கிராமர் இருக்குது, அதில் டென்சஸ் இருக்குது. அதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான் வந்து டென்சஸாக கொடுத்துருக்கோம். அதில் போய் பாருங்கள், டென்சஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் படிச்சிடணும். ஆர்டிகல்ஸ் ஈஸி தான், ஏ அண்ட் த, அதை வச்சு தான் நாங்களும் வீடியோஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு டவுட் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஸோ இது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு. மேக்ஸ் வந்து நான் வந்து சாப்டர் 1 சொல்லியிருக்கேன். ஸோ 11th 12th முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான், எப்படி கவர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றும் ஃபுல்லாக எடுக்காதனால எங்களுக்கு எப்படி போர்ஷன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு தெரியலை. ஸோ அதனால் மேக்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஜனவரி மந்த்து ஒரு 3 கவர் பண்ணிக்கோங்க. ஒரு இல்லாட்டி 2 சாப்டர் வந்து ஜனவரி மந்த்து வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் டெப்த்தாக படிச்சிடணும். ஃபுல் அந்த மாதிரி படிச்சுக்கணும் நீங்கள். அதனால் சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 2 மேக்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஜனவரி மந்த்து ஃபுல்லாக சொல்கிறேன், இந்த வீக்கில் ஜனவரி மந்த்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கு வந்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதில் இருக்க க்வெஸ்சன்ஸ் படிச்சுக்கோங்க. டெய்லி ஸ்டடி பிளான் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க, அந்த க்வெஸ்சன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஸ்டடி பிளான் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே படிக்கணும். அது என்ன, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸ். ஸோ அது ஃபுல்லாக படிச்சிடணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2 காமனாக சொல்கிறேன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு 4 யூனிட் 1, யூனிட் 2 2 3 மார்க்ஸு படிக்கணும். அப்புறம் 1 படிக்கணும், புக் இன்சைட் 1 படிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் 1, யூனிட் 2 உள்ள 2 ஃபுல்லாக படிக்கணும். 2 3 மார்க்ஸ் இருக்கும்ல ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் புக் இன்சைட் 1 படிக்கணும். ஸோ இப்படி நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ புக் இன்சைட்டில்
ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ரெண்டு லெசனுக்கும். அதனால் வந்து இந்த 6 டேஸு January 1 இன்றைக்கி நைட்டு கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு கூட ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். 2 மார்க்ஸு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபிசிக்ஸுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் புக்ஸ் இன்சைட் 1 வேர்ட்ஸ். 1 வேர்ட்ஸ் வேணால் நம்மளோட பயோ கேரியர் சேனலில் இருக்குது. பயாலஜிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 11th 12th புக் இன்சைட் 1 வேர்ட்ஸ் யூனிட் 1 யூனிட் 2க்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் படிச்சுக்கோங்க 1 வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கு இன்சைடு 2 மார்க்ஸுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுக்குனா ஸ்டடி பிளானாகவே இருக்குது. இந்த சேனல்லையே ஸ்டடி பிளானாக இருக்குது. ஸ்டடி பிளான் வீடியோஸ் வேணால் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு January 8 to 14 இது வந்து 1 வீக் கம்ப்ளீட் ஆயிரும். January 1 to 7 இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு January 8 to 14 பார்க்க போகிறோம். அதில் வந்து தமிழ் இங்கிலீஷ்க்கு காமனாக EL2 Lesson 2 EL2 ஃபுல்லாக படிக்கணும். தமிழில் இங்கிலீஷில் Lesson 2 ஃபுல்லாக படிக்கணும். கிராமர் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னா சிலபிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. அதில் வந்து என்ன ரூல்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க, அதுக்கும் வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம்ஸ் இருக்கும்ல, IPS ஃபுல் ஃபார்ம், IAS ஃபுல் ஃபார்ம், அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபுல் ஃபார்ம்ஸ் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அதுக்கும் வீடியோஸ் இருக்குது. இங்கிலீஷ் கிராமருக்குள்ள வீடியோ பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸ் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளெண்டிங் வேர்ட்ஸு. ஸோ பிளெண்டிங் வேர்ட்ஸ் படிக்கணும். ஸோ இது மூணும் நீங்கள் கவர் பண்ணணும். இதுதான் கிராமர் செக்ஷன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸு உங்கள் சாய்ஸு. மோஸ்ட்லி இந்த மந்த்து என்ன பண்ணுறீங்கன்னா Chapter 1 Chapter 2 கவர் பண்ணிடுங்க மேக்ஸுக்கு. இப்போ 4 சப்ஜெக்ட்டுக்கும் காமனாக சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதில் நீங்கள் என்ன படிக்கணும்னா Unit 1 Unit 2 இருக்க 5 மார்க்ஸ். இந்த வீக் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா 5 மார்க்ஸ் படிக்க போகிறோம். ஸோ 8 to 14 வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் படிக்கணும். Unit 1 Unit 2 உள்ள 5 மார்க்ஸ். இதுக்கு ஸ்டடி பிளானில் நம்ம டெய்லி ஸ்டடி பிளான் இருக்குல்ல, 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி ஸ்டடி பிளானில் நாங்கள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதை மோஸ்ட்லி கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்களா அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸையும் அதில் இருக்க 5 மார்க்ஸும் படிச்சிருங்க. Unit 1 Unit 2 உள்ள 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு Unit 3 இருக்கிற 2 மார்க்ஸ். ஸோ Unit 3 உள்ள 2 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. Chapter 3 2 மார்க்ஸ் மட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கு நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு January 15 to 21 8 to 14 பார்த்தோம். அடுத்து 15 to 21 தமிழ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா EL3 Lesson 3. ஸோ இது படிக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் தமிழ் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும், அதனால் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். தமிழ் இங்கிலீஷ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஜான்வரி மந்த்து ஃபுல்லாக, ஜான்வரி மந்த்து ஒரு ஹாஃப் போர்ஷன் அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மேக்ஸுக்கு படிக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு லெசனாகவே கொடுத்துருக்கேன் ஜான்வரி மந்த் ஃபுல்லாக. ஸோ EL3 படிச்சுக்கோங்க, Lesson 3 படிச்சுக்கோங்க. கிராமரில் எரர் ஸ்பாட்டிங் படிக்க போகிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃப்ராஷஸ் ஹோமோஃபோன்ஸ். ஸோ இது படிச்சுக்கோங்க. எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸ் தெரிஞ்சால் போதும். எரர் ஸ்பாட்டிங்க்கு நாங்கள் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இங்கிலீஷ் கிராமர் செக்ஷனில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸ் தெரிஞ்சாலே மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம். ஹோமோஃபோன்ஸ் அதே மாதிரி தான் ஈஸி. அமெரிக்கன் இங்கிலீஷ் நீங்கள் வந்து அது படிச்சுக்கணும். நிறைய பேர் லைவ் டெஸ்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணிங்க, அதனால் அமெரிக்கன் இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்கோங்க. ஃப்ராஷஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ராஷஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன படிக்க போகிறீங்கன்னா Chapter 3 இருக்க 5 மார்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் வீக் 8 to 14 வந்து டேட் 8 to 14 வந்து நம்ம என்ன படித்தோம், 2 மார்க்ஸ் படிக்க பிளான் பண்ணோம் Chapter 3. இதில் வந்து Chapter 3 5 மார்க்ஸ் படிக்க போகிறோம். 5 மார்க்ஸும் 1 வேர்ட்ஸும். ஸோ 1 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 5 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ் படிக்கணும். நெக்ஸ்ட்டு Chapter 4 Chapter 5 2 மார்க்ஸ் படிக்கணும். ஓகேவா? Chapter 4 Chapter 5 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 மார்க்ஸ் படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு January 21 to 27 பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்க்கு EL4 Lesson 4 கிராமர் பார்த்திங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் இருக்கும்ல, சூப்பர்லேட்டிவ் கம்பேரிட்டிவ் இந்த மாதிரி டிகிரி இருக்குல்ல, ஸோ அந்த டிகிரியோட ரூல்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல்ஸு நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ கிராமர் செக்ஷன் இந்த 2 செக்ஷன் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். டிகிரி ஆஃப் கம்பேரிசனும் நம்மளுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜியில் வந்து என்ன படிக்க போகிறோன்னா Chapter 4 5 மார்க்ஸ். ஸோ Chapter 4 5 மார்க்ஸும் 1 வேர்ட்ஸ் தான். ஸோ Chapter 4 5 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக தர பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு ஜான்வரி 27 டு 31 வந்து சாப்டர் 5ல இருக்க 5 மார்க்ஸும் 1 வேர்ட்ஸும், சாப்டர் 5 5 மார்க்ஸ் 1 வேர்ட்ஸ், ஓகேவா? ஏன்னா 2 மார்க்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து 2 வீக்குங்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே 21 to 27 பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 5 மார்க்ஸும் 1 வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 5 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, 1 வேர்ட்ஸும் படிச்சுக்கோங்க. இந்த வீக்கில் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி முடிச்சிருப்போம்ல, கம்ப்ளீட் பண்ணியிருப்போம்ல, சாப்டர் 1 சாப்டர் 2 ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஜனவரி 27 to 31 அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ்லாம் நாங்கள் கொடுக்கல, வெறும் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயாலஜியில் சாப்டர் 5ல உள்ள 5 மார்க்ஸும் 1 வேர்ட்ஸ் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 டேஸில் சாப்டர் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 27 ஜனவரி 27 28 29 ஓகேவா, 27 28 29ல நீங்கள் வந்து சாப்டர் 5 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, மீதம் 2 3 நாள் இருக்கும்ல, அதில் வந்து என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பிளானு, இந்த மந்த்து பிளான் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிங்க. இதுபடி படித்தாலே மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாம், இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். இனிமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ரெஸ்ட் எடுத்திருப்போம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் நிறையா ரெஸ்ட்டு தான் எடுத்திருப்போம். ஸோ இனிமே வந்து படிங்க, இந்த பிளான் படி படிங்க. காலையில் வேகமாக எந்திரிச்சும் படிங்க, அதே மாதிரி நைட் ஃபுல் டே ஃபுல்லாக உட்காந்து படிங்க. மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு வந்து எப்போ டேட் சொன்னாலும் நம்ம வந்து ப்ரிப்பேராக இருந்தோன்னா பயப்படவே தேவையில்ல. ஸோ மோஸ்ட்லி இப்படி படித்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 11th 12th தான் நம்மளுக்கு மெயின், இதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மார்க்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th 12th படிக்கிறது தான் உங்களுக்கு என்ன வரும், நீட் எக்ஸாமுக்குமே குவஷ்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் நீட் எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 11th 12th கேட்குற குவஷ்ஷன்ஸ் வந்து 90% வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து தரோ பண்ணிக்கோங்க, ஸோ படிச்சுக்கோங்க. இந்த வயசு படித்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். ஸோ சாப்டர் 5 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜான்வரி மந்தில் கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்குரியது அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.